வெல்கம் டு ரக்ஷா ராக்ஸ். வெல்கம் டு ரக்ஷா ராக்ஸ். நானும் ரக்ஷா சேர்ந்து பிரியாணி பண்ணிட்டு இருக்கோம். ரக்ஷா எப்படி இருக்கிறத பார்த்து குளிச்சுட்டு வந்துச்சு நினைக்காது. சும்மா போதிங்க, சும்மா பிரியாணி எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறேன். திட்டுறா, வயர் இஸ் கோலிங், கண்ணீரிதா கண்ணீரிதா, கமெண்ட் அங்கிருந்து வந்து நான் செய்யறேன், அவ்வளவுதான். நானா செய்யல, ஏதாவது ஆச்சுன்னா நான் பொறுப்பில்லை. வெல்கம் டு ரக்ஷரா. என் பொண்டாட்டி கால் ஓடுச்சு. ஆமா, நான் செய்யற பிரியாணி. ஹாலில் உட்காந்து கமெண்ட் அடிக்கிறாங்க. அப்பா இருந்துச்சா, வெங்காயம் இருந்துச்சா, நம்மளால எதுவும் செய்ய முடியாது, அது செஞ்சு கொடுத்துறேன். சாப்பிட்டு செலவுட்டா இருந்தாலுமே இது இப்படி வேணும், அது அப்படி வேணும், அதை அப்படி செஞ்சுக்கணும், இது இப்படி செஞ்சுக்கணும். தக்காளி, இந்த தக்காளி சரியாக வேகலைனாலும் நம்மளை தான் திட்டுறாங்க. இதில் கூட ஒரு குட்டி சேர்த்தாங்க, வேற யாரும் இல்லை, ரக்ஷா ரக்ஷா பிரியாணி. பிரியாணி மாதிரி வரணும். பிரியாணி சாப்பிட்டு நைட்டெல்லாம் ஓட போகிறாங்களா? அதாவது கழிவறை ஏன்னா நம்ம தெரியுறது செய்ய வேண்டியதுதான். அங்கே வர குட்டி சாப்பிடும் இன்னும் வேலை பண்ணுறதுக்கா டான்ஸ் அடிங்குது. ஜாலியாக காலை உரைச்சிட்டு மேடம் ஜாலியாக கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு வருவாங்க. இந்த அம்மா இங்கேயும் அங்கேயும் வளர்த்துறாங்க. இதில் ஆர்டர் வேறு, பிரியாணி 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 ரெடி ஆகிட்டு ஆடுங்க ஆடுங்க. ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. நான் கிச்சனில் மாட்டிக்கிட்டேன் சார். ஒரு காலத்தில் நான் எப்படி எங்கே இருந்தேன் தெரியுமா? அந்த சோஃபா மூலையில் உட்காந்துட்டு ஜாலியாக இருந்தேன். சைனுக்கு சேர்வேன். பிரியாணி சாப்பிடணும்னு தா சாப்பிடு சாப்பிடு. கண்ணு வச்சா கண்ணு வச்சா சரி சரி போ, நீ போய் விளையாடு. ஏய் டட்டி வேலை பண்ணக்கூடாது. மம்மி, டொமேட்டோ ஓரளவுக்கு ஸ்மாஷ் ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறோம்? அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் அப்புறம் அப்போ புதினா 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 எப்போ போடணும்? இப்போ போட்டா என்ன, அதெல்லாம் சொல்ல மாட்டேங்குது. கொஞ்சம் மிளகா, அப்புறமா சிக்கன், இது பிரியாணி மசாலா எப்போ போட்டோம்? லாஸ்ட்லியா? நம்ம அங்கே மாற்றி மாற்றி பேசுகிறேன். மசாலா போட்டாச்சு, உப்பு கொஞ்சம் போட்டேன், என்ன பண்ணட்டும்? கறியா? சொல்லவே இல்லை. கல்வி கறி Please.
மெரூன் ரைஸ், இவ்வளோ சிக்கன். ஓகே, ஓகே, சிக்கன் போட்டாச்சு மாமி. சின்ன கிளாஸா பெரிய கிளாஸா? கமெண்ட் அங்கேருந்து வந்து நான் செய்கிறேன், அவ்வளோதான். நானா செய்யல, ஏதாவது ஆச்சுன்னா நான் பொறுப்பில்லை. அரை கிளாஸ் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். கொஞ்சம் ஊற்றுறேன், கொஞ்சம் ஊற்றுறேன். ஒரு ஸ்பூன், ஒன்றரை ஸ்பூன், ஒரு ஸ்பூன், ஒன்றரை ஸ்பூன். ஒழுங்காக சொல்ல மாட்டாங்க. ஒரு ஸ்பூன் போடணும்னா நம்ம ஒரு ஸ்பூன் போடுவோம், ஒன்றரை ஸ்பூன் போடணும்னா ஒன்றரை ஸ்பூன் போடுவோம், ஆனால் ரெண்டும் சொன்னால் ரெண்டும் போடுவோம். தமிழ் அப்படிதான் மேடம். ஒரு ஸ்பூன்னா இவ்வளோவா இல்லை இவ்வளோ போதுமா? ஒரு ஸ்பூன்னா இவ்வளோ நம்ம கணக்கு. கம்மியா இருந்தா பெஸ்ட், ஏன்னா உப்பு ஜாஸ்தி ஆச்சுனா வாயில் வைக்க முடியாது. எனக்கு பசிக்குது, நைட் 11 மணி ஆயிடுச்சு. இல்ல இது அது கொஞ்சம் நான் கல்லுப்பு போட்டிருக்கேன், அதனால அது வந்து லிக்விட் ஆகுது, கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா கொதிக்கும் போது அரிசி போட்டோமா? என்ன மம்மி கிட்ட பிரியாணி எல்லாம் செஞ்சு கொடுத்துன்னு கிட்டரா? வயர் இஸ் கோலிங் மீ. உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனும். என்ன பண்ணனும்? சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதோ பாவப்பட்டு சொல்லும், எங்களால முடிஞ்ச வீடியோ போட்டோம். அரிசி மட்டும் போட்டோமா இல்ல அரிசி கூட தண்ணி இருக்கு அதையும் போட்டோமா? வெறும் அரிசி போடணுமா? பண்ணிட்டான்
அப்படி இல்லை, இது நானே போடுறேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தெரியும். வா இங்க வா, கொதிக்கிற குக்கர் எடுத்துட்டு கையில வைக்குவாங்களா யாருமே? உப்பெல்லாம் கரெக்டா இருந்தா நல்லா இருக்குமா? நல்லா இல்லையா? ரக்ஷா, ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. என்னன்னா, ஸ்மெல் பாருன்னு குக்கர் எடுத்து கிட்ட கொடுத்தா மேடம் கை எடுத்து கிட்ட வச்சுட்டாங்க. கையில சூடு இருந்துச்சு. சம்பவம் இருக்கு, முன்னாடியே ஆயிடுச்சு. நோ டிஸ்டர்பன்ஸ்.